ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ்லாம் என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசிக் ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்டு, அதில் ஏற்பாடு ஒரு ஃபால்ட்டால் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபெயிலியர்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா வந்து இன்டர்னலாகவே வந்து எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லேயுமே வந்து சம் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இன்கேஸ் ஆஃப் புக்கால்ஸ் ரிலே, அப்புறம் வந்து ஆயில் சர்ஜரி ரிலே, வைண்டிங் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ஓடிஐன்னு சொல்லக்கூடிய ஆயில் டெம்பரேச்சர் ரிலே நிறைய கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வைண்டிங் டெம்பரேச்சர். இது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய வைண்டிங் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய மீட்டரு. அது இல்லாமல் இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் ப்ரோப்ல வந்து ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய வைண்டிங் டெம்பரேச்சர் வந்து இதில் கொடுத்து செட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ டிகிரி வந்தால் வந்து ஆஃப் ட்ரிப் கமெண்டும் அதில் வந்து ஆன் அலாரம் கமெண்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய 1600 KV இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து செட் பண்ணி தேவலன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்தால் வந்து அலாரம் வரா மாதிரியும், அப்புறம் வந்து 95 டிகிரி வந்தால் வந்து ட்ரிப் வரா மாதிரி வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இந்த சைடு இருக்கிறது வந்து 95 டிகிரி வந்தால் வந்து நம்மளுடைய விசிபியை வந்து ட்ரிப் பண்ணக்கூடிய கமெண்ட் வந்து இதுலேருந்து போகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 90 டிகிரியில் செட் பண்ணியிருக்காங்க. 90 டிகிரினா வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அலாரம் போகும். சப்போஸ் எக்ஸசிவ் ஹீட் ஆஃப் ஆயில் வைண்டிங் டெம்பரேச்சர் ஏதாச்சும் வந்து அதிகமாகச்சுன்னா நமக்கு வந்து அலாரம் வந்து நம்மளுடைய விசிபி பேனலில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக் யூனிட்டில் வந்து காட்டும். அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஓடிஐ ஆயில் டெம்பரேச்சர். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ஆயில் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அதே போல் ஒரு டெம்பரேச்சர் ப்ரோப் இருக்கும், அதில் வந்து ஃபீட்பேக்கை தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசிவ் ஹீட் ஏதாச்சும் வந்து நமக்கு இங்கே ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அதே போல் தான். இதில் என்ன எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து 90 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஆயில் டெம்பரேச்சர் அலாரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 85 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்து நம்மளுடைய ஆயில் டெம்பரேச்சர் ஏதாச்சும் எக்ஸசிவ் ஹீட் ஆச்சுன்னா வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசம் வந்து ட்ரிப் அப்புறம் வந்து அலாரம் சிக்னல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு வந்து இந்த நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டு. அது இல்லாமல் வந்து புக்கால்ஸ் ரிலேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலே இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து நம்மளுடைய புக்கால்ஸ் ரிலே. புக்கால்ஸ் ரிலே எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இன்டர்னல் ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதால் ஏற்படக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸால் ஆப்ரேட் ஆகக்கூடியது தான் வந்து இது புக்கால்ஸ் ரிலே. இது வந்து நம்ம கேஸ் ஆப்ரேட்டர் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஆயில் கன்சர்வேட்டரு. அதுக்கும் மெயின் டேங்குக்கும் இடையில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரிலே. இது எது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்டர்னல் ஃபால்ட்டு, அப்புறம் வந்து வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட், இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சுன்னா வந்து உள்ளே ஏற்படக்கூடிய எக்ஸசிவ் ஹீட்டால் வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ் மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த புக்கஸ் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது. இதை பற்றின வீடியோ வந்து ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. ஒன்று வந்து ட்ரிப்புக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அலாரத்துக்கு எடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு ட்ரிப் சிக்னல் அந்த அலார சிக்னல் வந்து எங்கே போகணும்னா நம்மளுடைய விசிபி பேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்கமர் விசிபி பேனலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோவிலே காட்டுறேன். அங்கேருந்து எடுத்துருப்போம் அலாரம், அப்புறம் ட்ரிப் கமெண்ட் கொடுத்து ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொடக்ஷனு டிரான்ஸ்ஃபார்மரில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஆயில் கேஜின்னு போடுறாங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய கன்சர்வேட்டர் டேங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கன்சர்வேட்டர் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம ஃபீட்பேக் எடுத்து சப்போஸ் நீங்கள் வந்து ஆயில் லெவல் ஏதாச்சும் வந்து லோவாக இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து அலாரம் அப்புறம் வந்து ஃபீட்பேக் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அலாரம் சிக்னல் வந்தோடனே ஏதோ ஆயில் வந்து லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டாப் அப் பண்ணுறதுக்கு அதுபோல் வந்து ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க இந்த மேக்னெட்டிக் ஆயில் கேஜ் லெவலில். இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸு. இது வந்து நம்மளுடைய நார்மல் ப்ரீத்தர் சிகே ஜெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஆயில் சர்ஜரியிலே, ஓகேங்களா. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டேப் சேஞ்சருடைய, இது வந்து நம்மளுடைய டேப் சேஞ்சர் யூனிட்டு, ஹெச்டி இருக்கக்கூடிய டேப் சேஞ்சர் யூனிட்டு. டேப் சேஞ்சர்லேருந்து நமக்கு ஏதாச்சும் உள்ள இன்டர்னல் ஃபால்ட், ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட், அதுபோல் ஓவர் கரண்ட் ஏதாச்சும் ஏற்பட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதே போல் தான் புக்கால்ஸ் இல்லாத மாதிரி தான் இங்கே வந்து ஆயில் சர்ஜி வந்து ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஆயில் சர்ஜினா வந்து சடனாக ஏற்படுகிற ஆயில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இந்த ரிலேலேருந்து ஃபீட்பேக் போகும். இதுலேயும் சேம் அதே கான்செப்ட் தான், ட்ரிப் அண்டு அப்புறம் வந்து அலாரம் வந்து எடுத்திருப்பாங்க. இது எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆன் லோட் டேப் சேஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆன் லோட் டேப் சேஞ்சர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. அது புக்காசில் வந்து மெயின் டேங்குக்கும் கன்சர்வேட்டருக்கும் யூஸ் பண்ண கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஆன்லோட் டேப் சேஞ்சருக்கும் அப்புறம் வந்து கன்சர்வேட்டர் டேங்குக்கு யூனிட்டுக்கு இடையில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள்,
ஆயில் சர்ஜரியிலே இங்கிருந்து இது வந்து கன்சிடர்ட் டேங்குக்கு மேலே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த நாலு ப்ரொடக்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் 5 MVA அப்புறம் வந்து 5000 KVA மேலே நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ரிலே இருக்குது. டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ட்னா ப்ரைமரிக்கும் அப்புறம் செகண்டரி கரண்ட்டுக்கு ஏதாச்சும் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ரிலே இருக்குது. அது வந்து நீங்கள் 5 MVA டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே அல்லது வந்து 5000 KVAக்கு மேலே யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிலே யூஸ் பண்ணுவாங்க. 5000 கீழே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கக்கூடிய பெரிய பவர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து இதெல்லாம் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சில இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் ரிலீஃப் சுவிட்சுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இன்டர்னலாக ஏதாச்சும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாச்சும் ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா நமக்கு வந்து ட்ரிப் அல்லது வந்து அலாரம் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லாம் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கன்னா 0.35 kg/sq cm வந்து இந்த ப்ரெஷர் ரிலீஃபில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து நம்ம ட்ரிப் கமெண்ட் எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிப் கமெண்டில் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த டிராயிங் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆயில் டெம்பரேச்சர் அலாரம், ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, வைண்டிங் டெம்பரேச்சர் அலாரம், வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அப்புறம் வந்து ஆயில்ஸ் கேஸ் ஆப்ரேட்டர் ரிலே அலாரம், கேஸ் ஆப்ரேட்டர் ரிலே ட்ரிப்பு தான் புக்காஸ் ரிலே ஓடுது. இங்கே மேலே போட்டிருக்காங்க, இதையும் நீங்கள் பாருங்கள். வைண்டிங் டெம்பரேச்சர் இண்டிகேட்டருக்கானது, அப்புறம் ஆயில் டெம்பரேச்சருக்கானது கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து WTI CT கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஆயில் கேஜ் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அதுக்கான இது அலாரம் கொடுத்துருக்காங்க, ஆயில் சர்ஜரிலேக்கான ட்ரிப் கமெண்டு, ப்ரெஷர் ரிலீஃபுக்கான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் சிட்டி. நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரிலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நியூட்ரலில் வந்து ஒரு சிட்டியை எடுத்து எர்த் லீக்கேஜுக்கு ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கோசம் வந்து இந்த சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எல்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அதோடய டிராயிங்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய VCB பேனலேருந்து வரக்கூடிய 110 V வந்து லூப் பண்ணியிருப்பாங்க சுவிட்சில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே லூப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதை லூப் பண்ணிவிட்டு இதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய VCB பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். அங்கே சொன்ன ட்ரிப் அப்புறம் வந்து அலாரம்க்கான சிக்னல் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து இது வந்து புக்கால்ஸ் ரிலேக்கானது, இது வந்து வைண்டிங் டெம்பரேச்சரு, இது வந்து ஆயில் டெம்பரேச்சர், இது வந்து மாஸ்டர் ட்ரிப் ரிலே. ஓகேங்களா, புக்கால்ஸ் ரிலே வந்து இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அலாரத்துக்கான பட்டன் இது. அதே போல் வைண்டிங் டெம்பரேச்சர் ஏதாச்சும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த அலாரம் இந்த பட்டன் ப்ளக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பசர் வந்து இண்டிகேஷன் ஆகும். அதே போல் இது வந்து ஆயில் டெம்பரேச்சருக்கான இது அலாரம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா இது வந்து இந்த சைடு இருக்குது எல்லாமே ட்ரிப்புக்கான சிக்னல். இந்த பாப் அவுட் ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து பிரேக் ட்ரிப்புக்கான கமெண்ட் வந்து இது வழியாக போகும். இது எல்லாமே கொடுத்துருவோம், புக்கால்ஸ் ரிலேக்கான பாப் அவுட் இது, ஐண்டிங் டெம்பரேச்சருக்கான பாப் அவுட் இது, ஆயில் டெம்பரேச்சருக்கான அவுட் ஆன் பண்ணுறதுக்கான பாப் அவுட் இது. இந்த மூணுத்துலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு என்ன பண்ணுவோம்னா மாஸ்டர் ட்ரிப்பில் ஆப்ரேட் பண்ணி நம்மளுடைய பிரேக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிடும். இப்படி தான் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ரிலேஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து சிக்னல் மொத்தமே வரும். 110 V வந்து காமனாக அங்கே லூப் பண்ணியிருப்பாங்க. அந்த நான் சொன்ன டிராயிங்கில் காமிச்ச மாதிரி அந்த லூப் பண்ண அவுட்புட் சிக்னல் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அலாரம், அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு இந்த பாப் அவுட் வந்து நீங்கள் அழுத்திங்கன்னா ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் ட்ரிப் ரிலேயில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். மாஸ்டர் ட்ரிப்பில் வந்து ரீசெட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பிரேக்கர் ஆன் பண்ண முடியும். ஏன்னா இதோட மொத்த இந்த வைண்டிங் டெம்பரேச்சர், புக்கால்ஸ் ரிலே, ஆயில் டெம்பரேச்சர் எல்லாத்தோட ஃபீட்பேக்குமே வந்து மாஸ்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மாஸ்டர் ட்ரிப்பில் இருந்தால் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய VCB வந்து கமெண்ட் போகும். ஒன்ஸ் நீங்கள் அதை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து நம்ம பிரேக்கர் வந்து ஆன் பண்ணலாம். ஏதாச்சும் ஃபால்ட்லாம் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேக்கர் வந்து ஆன் பண்ணலாம். அங்கேருந்து வரக்கூடிய கமெண்ட் எல்லாமே வந்து இந்த HD பேனலுக்கு தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய பேசிக்காக டிரான்ஸ்ஃபார்மர் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.